என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் டிவியின் விசேஷித்த வார்த்தை மூலமாக ஒரு நாளும் உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை ஆதியாகமம் 50:21 இப்படியாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். வேதத்தில் இந்த பகுதியில் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தில் கொள்ளை நோய் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், பராமரிப்பற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், யாரும் யாருக்கு உதவி செய்ய முடியாத இந்த காலகட்டத்தில் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை! என் ஆண்டவர் பராமரிக்கிறவர், பராமரிக்கிறவர். ஐயோ, என் குடும்பத்தை நான் பராமரிக்க முடியலையே, என் பிள்ளைகளை பராமரிக்க முடியவில்லையே, என் பிள்ளைகளுடைய தேவையை நான் பூர்த்தி செய்ய முடியலைன்னு சொல்லி கலங்குகிறீங்களா? வருமானம் இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை, கையின் பிரயாசம் ஒன்று இல்லை, கடன் வாங்குறதுக்கு கூட வழி இல்லை, கடன் கூட யாரும் தரமாட்டிருக்காங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா அந்த பராமரிக்கிற கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்துட்டு அவர் பராமரிப்பார். அவர் கரத்துக்குள்ளே நம்ம இல்லாமல் வேற எங்கேயாவது கடந்துக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டு வேதத்தை வாசிக்காமல் ஜபிக்காமல் தூரமாக இருந்து கொண்டு இருப்போமே ஆனால் அவர் நம்மை பராமரிக்க முடியாது. அவர் லிமிட்டுக்குள்ளே நம்ம வந்தால் மட்டுமே நம்மளை பராமரிக்க முடியும். யோசேப்பின் சகோதரர் மாதிரி யோசேப்பு லிமிட்டுக்குள்ளே வந்தாங்க. அப்படி வந்ததுனால தான் அவன் எல்கைக்குள்ளே வந்து அவன் கைக்குள் அடங்கி இருக்கிற சமயத்தில் தான் அவன் அவர்களை பராமரிக்க முடியும், பராமரித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய எல்கைக்குள்ளே, ஆண்டவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிற அந்த ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே, ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருப்போமையானால் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் கர்த்தர் பராமரிப்பார். இன்னைக்கு யாரை நம்பி யார்கிட்டையும் நம்ம விட முடியாது. உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் என் ஆண்டவர் பராமரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களை என்னை பார்த்து, உங்களை உடைய குழந்தைகளை பராமரிப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர், அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கியிருப்போம், கர்த்தர் நிச்சயமாய் பராமரிப்பார். எதை குறித்தும், உங்களை குறித்தும், உங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கியிருந்தால் அவர் நம்மை பராமரிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கூட நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், இந்த வார்த்தையின்படி, இந்த வேத வசனத்தின்படி நீர் எங்களை பராமரிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இப்பொழுது கூட ஜபத்தில் இணைந்து ஆண்டவரே, என் பிள்ளையையும் பராமரிக்கணும், என்னையும் பராமரிக்கணும், நாங்கள் பராமரிப்பற்ற நிலைமையில இருக்கிறோம், எங்களுக்கு யாரும் உதவி செய்வாரற்ற நிலைமையில இருக்கிறோம் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இதில் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர், அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் அவருடைய குழந்தைகளையும் நீர் பராமரிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பராமரிங்க ஆண்டவருடைய தேவைகளை சந்தித்து அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பூர்த்தி செய்து பிள்ளைகளை நீர் பராமரிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
நீர் அப்படியே பிள்ளைகளை பராமரிக்க போறதற்காக நன்றி. என்னோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். யார் யார் என்னென்ன காரியத்துக்காக ஜபிக்கிறாங்களோ அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவீராக. நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், உடைய நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை அதிசயத்தை செய்து பிள்ளைகளை பராமரிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடர செய்யுங்க. உடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை பிடித்துக்கிடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பராமரிப்பார். காட் பிளஸ் யூ.